விரைவு செய்திகள். சாலை விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற உதவும் நபர்களுக்கு 5,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த பதிலில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பில் சிறப்பான பணி செய்தவர்களுக்கு நிதி உதவி மற்றும் விருது திட்டத்தை கடந்த ஆண்டு சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டது. இதன் அடிப்படையில் விபத்தில் சிக்குபவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ப்பவர்களுக்கு சிறந்த உதவியாளர் விருது வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் இல்லாமல் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், வாக்காளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் கொரோனா நடத்தை விதிமுறைகள் மற்றும் பொதுவான அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று வரை 6,477 மாநகராட்சி வார்டு உறுப்பினர்கள் வேட்புமனுக்களும், 11,663 நகராட்சி வார்டு உறுப்பினர்கள், 19,378 பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் 37,518 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைவதையொட்டி நேற்று மாலை வரை ஈரோடு மாவட்டத்தில் 1 மாநகராட்சி, 4 நகராட்சி, 42 பேரூராட்சிகளில் 735 பதவிகளுக்கு என மொத்தம் 1,553 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இன்றும் அதிகமானோர் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 4 நகராட்சிகளுக்கு இதுவரை 330 வேட்புமனுக்கள், 11 பேரூராட்சிகளுக்கு 501 வேட்புமனுக்கள் உட்பட இதுவரை 603 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கீர்த்தி பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இதேபோல் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 42 பேரும், திருக்கோவிலூர் நகராட்சியில் 17 பேரும், உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் 41 பேரும் என 100 பேர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் உள்ள 153 கவுன்சிலர் பதவிக்கு இதுவரை 291 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 4 மாதங்களில் 4,717 சட்டவிரோத பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உள்துறை செயலாளர் சார்பில் கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரபாகர் பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் சட்டவிரோதமாக பேனர்கள் வைத்தது தொடர்பாக 5 ஆண்டுகளில் 10,926 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேட் எனப்படும் பொறியியல் படிப்புக்கான இந்த ஆண்டு திறனறிவு தேர்வுகளை ஒத்திவைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த திறனறிவு தேர்வுகளை ஒத்திவைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கொரோனா தொற்று 3வது அலை முதல் மற்றும் 2வது அலையைப் போல் இல்லை என கூறியுள்ளது. எனவே கேட் 2022 தேர்வுகள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதால் இந்த தேர்வுகளை ஒத்திவைக்க முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது.